Hi friends, welcome to ECEC tutorial. In the video, we will talk about the topic transistor configuration. Transistor in the type connect the amplifier use panala abding other than in the pakapara. Okay, vanga pakla. Types of transistor configuration. Types pathi pakkaradhukku munadi eppadi vandhena transistor configuration classify pannalan paakalam. இப்ப ஜெனரலா ஒரு சர்க்யூட் எடுத்தாலும் சரி ஆர் ஒரு டிவைஸ் எடுத்தாலும் சரி இன்புட் நம்ம அப்ளை பண்ணணும்னா 2 டெர்மினல்ஸ் வேணும் அவுட்புட் எடுக்கணும்னா 2 டெர்மினல்ஸ் வேணும் சோ டோட்டலா இன்புட் அவுட்புட்காக நமக்கு 4 டெர்மினல்ஸ் வேணும் பட் டிரான்சிஸ்டர்ல உங்களுக்கு 3 டெர்மினல்ஸ் தான் இருக்கு பேஸ் எமிட்டர் கலெக்டர்னு சொல்லிட்டு சோ அப்படினா இங்க நமக்கு ஒரு டெர்மினல் லாக்ல இருக்கு அதனால என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டெர்மினல்ஸ்ல ஏதாவது ஒரு டெர்மினல்ல இன்புட் அவுட்புட் ரெண்டுக்கும் காமனா நாம யூஸ் பண்ண போறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனை 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ண போறோம். என்னென்ன டைப்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு. இந்த ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் பத்தியும் டீடைலா நாம பார்க்கலாம். ஓகே, ஒரு டிரான்சிஸ்டர் CB கான்ஃபிகரேஷன்ல இப்ப கனெக்ட் பண்ண சொல்றாங்க. கனெக்ட் பண்ணனும் அப்படினா நாம என்ன பண்ணலாம்? CB அதனுடைய நேம்ல இருந்தே சொல்லலாம். காமன் பேஸ். சோ அப்படினா அந்த டிரான்சிஸ்டர்ல இருக்கக்கூடிய பேஸ் டெர்மினல்ல நாம இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனா யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஹியர் நம்ம என்ன பண்ணனும்னா எமிட்டர்ல இன்புட் அப்ளை பண்ணி கலெக்டர்ல அவுட்புட் எடுக்கணும் அதே வந்து என்ன CE கான்ஃபிகரேஷன் அப்படினா CE இஸ் நதிங் பட் காமன் எமிட்டர் சோ எமிட்டர் டெர்மினல்ல இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனா யூஸ் பண்ணனும் பேஸ்ல இன்புட் அப்ளை பண்ணி கலெக்டர்ல அவுட்புட் எடுக்கணும் யூஷுவலாவே நம்ம கலெக்டர் டெர்மினல்ல தான் அவுட்புட் டெர்மினலா யூஸ் பண்ணுவோம் எக்ஸப்ட் சிசி கான்ஃபிகரேஷன் சிசி இஸ் நதிங் பட் காமன் கலெக்டர் சோ காமன் கலெக்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கலெக்டர் டெர்மினல்ல இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமன் டெர்மினலா யூஸ் பண்ணிட்டு பேஸ்ல இன்புட் அப்ளை பண்ணி எமிட்டர்ல அவுட்புட் எடுக்கணும் ஓகே இந்த 3 கான்ஃபிகரேஷன் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் பிளஸ் அதனுடைய பாராமீட்டர்ஸ் என்ன அதை நாம பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம் வாங்க ஓகே இங்க நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் CB கான்ஃபிகரேஷன் தட் இஸ் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு NPN டிரான்சிஸ்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோல எல்லாமே NPN யூஸ் பண்ணிருக்கனால சேம் NPN டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க PNP யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் யுவர் விஷ் ஓகே சோ அப்படினா இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு NPN டிரான்சிஸ்டர் கன்சிடர் பண்ணிருக்கேன் NPN டிரான்சிஸ்டர்ல 3 டெர்மினல்ஸ் இருக்கும் எமிட்டர் பேஸ் அண்ட் கலெக்டர் இப்போ நம்ம இங்க காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் பேஸ் டெர்மினல இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனா யூஸ் பண்ண போறோம் அண்ட் ஹியர் எமிட்டர் இஸ் இன்புட் டெர்மினல் கலெக்டர் இஸ் அவுட்புட் டெர்மினல் இட் மீன்ஸ் தட் எமிட்டருக்கும் பேஸ்க்கும் இன்பிட்வீன்ல நம்ம இன்புட் அப்ளை பண்ணணும் பேஸ்க்கும் கலெக்டருக்கும் இன்பிட்வீன்ல நம்ம அவுட்புட் எடுக்கணும் ஓகேவா இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இன்பிட்வீன்ல இன்புட் அப்ளை பண்ணலாம் இன்புட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன மோட்ல ஒர்க் ஆகணும் ஆக்டிவ் மோட்ல ஒர்க் ஆகணும் சோ அதனால என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்சிஸ்டரை ஆக்டிவ் மோட்ல கனெக்ட் பண்ணலாம் ஆக்டிவ் மோட்க்கு கண்டிஷன் என்ன நமக்கு எமிட்டர் பேஸ்க்கு ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணணும் பேஸ் கலெக்டருக்கு ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணணும் ரிவர்ஸ் பயாஸ் பத்தி லேட்டர் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் எமிட்டருக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் இங்க என்ன டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம் நம்ம NPN டிரான்சிஸ்டர் அப்படின்னா எமிட்டருங்கிறது N டைப் செமி கண்டக்டர் பேஸ்ங்கிறது P டைப் செமி கண்டக்டர் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சேம் போலாரிட்டி ஆஃப் த பேட்டரி டெர்மினல்ல கனெக்ட் பண்ணணும் ஸோ அப்படின்னா எமிட்டருங்கிறது N டைப்போட நம்ம என்ன பண்ணணும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் பேஸ்ங்கிறது பி டைப்போட நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நம்ம எமிட்டர் பேஸ்க்கு ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் திஸ் வோல்டேஜ் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் VBE ஓகே அண்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எப்பவுமே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் பி ரீஜியன்லேருந்து என் ரீஜியனுக்கு தான் ஃப்ளோ ஆகும் ஸோ அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து எமிட்டருக்கு ஃப்ளோ ஆகும் அண்ட் எமிட்டர்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா பேஸ்க்கு ஃப்ளோ ஆகும் ஓகே எமிட்டர் கரண்ட் இஸ் டினோட்டட் பை IE பேஸ் கரண்ட் இஸ் டினோட்டட் பை IB ஓகே இப்போ இன்புட் சைட் ஓவர் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அவுட்புட் சைட் அவுட்புட் நம்ம எங்கெங்க எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா
பேஸ்க்கும் கலெக்டருக்கும் இன்பிட்வீனில் அவுட்புட் எடுக்க போகிறோம். இங்கே நம்ம டிரான்சிஸ்டரை ஆக்டிவ் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கனால பேஸ் கலெக்டருக்கு நம்ம என்ன பயாசிங் அப்ளை பண்ணணும், ரிவர்ஸ் பயாசிங் அப்ளை பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் அ NPN டிரான்சிஸ்டர். ஸோ பேஸிஸ் பி டைப் செமி கண்டக்டர், கலெக்டர் இஸ் N டைப் செமி கண்டக்டர். ரிவர்ஸ் பயாஸ்னா ஆப்போசிட் போலாரிட்டியை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கலெக்டர் தட் இஸ் N டைப் செமி கண்டக்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியையும் பேஸ் இஸ் பி டைப். ஸோ பி டைப்போட ஆப்போசிட்டாக நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியையும் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் திஸ் வோல்டேஜ் இஸ் ரெப்ரசென்டட் அஸ் VBC. ஓகே, அண்ட் ஹியர் நமக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவார்ட்ஸ் த கலெக்டர் டெர்மினல் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் டிரெக்ஷன் எல்லாமே நம்ம NPN டிரான்சிஸ்டர்னுடைய ஒர்க்கிங்கில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டயக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர்னுடைய சிம்பலை எடுத்துட்டு அதை NPN செமி கண்டக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எமிட்டர் இஸ் நத்திங் பட் N டைப் செமி கண்டக்டர், கலெக்டர் இஸ் நத்திங் பட் N டைப் செமி கண்டக்டர், அண்ட் பேஸ் இஸ் நத்திங் பட் பி டைப் செமி கண்டக்டர். ஓகே, எப்பவுமே நமக்கு பேஸ்னுடைய சைஸ் நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? எப்பவும் ஈக்குவலாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, பேஸோட சைஸ் கம்மியாக தான் இருக்கணும். இந்த டயக்ராம் எதுக்காகனா இதனுடைய ஒர்க்கிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகே, ஓகே, ப்ரீவியஸ் டயக்ராமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதாவது சார்ஜ் கேரியர்ஸ், டிப்ளீஷன் ரீஜன் இதெல்லாம் ஃபில் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் NPN டிரான்சிஸ்டர்னுடைய ஒர்க்கிங் தான். நார்மல் NPN டிரான்சிஸ்டர்னுடைய ஒர்க்கிங்கை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுனால இங்கே ஷார்ட்டாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இங்கே நம்ம ஒன்ஸ் ஃபார்வர்ட் பயாஸோ ரிவர்ஸ் பயாஸோ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதும் என்னாகும், N டைப் செமி கண்டக்டரில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியரான எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரினால என்னாகும்னா ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பி டைப்குள்ளே என்டர் ஆக ட்ரை பண்ணும். அட் த சேம் டைம் பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரினால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனை கிராஸ் பண்ணி N டைப்குள்ளே என்டர் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இங்கே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இன்பிட்வீனில் ஒரு டிப்ளீஷன் ரீஜன் இருக்குது. அந்த ரீஜனுக்கு ரெண்டு சைடுமே நமக்கு என்னாகுன்னா சார்ஜ் கேரியர் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜனுடைய வித் ரெடியூஸ் ஆகும். ரீஜனுடைய வித் ரெடியூஸ் ஆக என்னாகும்னா சார்ஜ் கேரியர்ஸ்னுடைய மூமெண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னாகும்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் எப்போவுமே நமக்கு பி டைப்லேருந்து N டைப்புக்கு தான் நமக்கு மோகம். தட் இஸ் பி ரீஜியன்லேருந்து N ரீஜியனுக்கு ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேஸ் டூ எமிட்டர்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம எமிட்டர் கரண்ட் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், எமிட்டர்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியும் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து பேஸ்க்கும் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லலாம். சிமிலர்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவுட்புட் சைட் ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பயாஸ்னால என்னாகும், கலெக்டரில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியரான எலக்ட்ரான்ஸ் டுவார்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு மூவ் ஆகும். சிமிலர்லி பி டைப்பில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியரான ஹோல்ஸ் டுவார்ட்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் மூவ் ஆகும். ஸோ அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜியன்லேருந்து ரெண்டு சைடுமே சார்ஜ் கேரியர்ஸ் விலகி போகுது. விலகி போகிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. பட் இங்கே எப்படி கலெக்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கலெக்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு மூவ் ஆகுது. ஸோ சார்ஜ் கேரியர் மூமெண்ட் இருந்ததுன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து கலெக்டருக்கு தட் இஸ் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் மூமெண்ட் டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிட்டர் கரண்ட் IS ஈக்குவல் டு IB ப்ளஸ் IC சொல்லலாம். இஸ் இட் ரைட்? இதுவரை நம்ம சிபி ஆம்ப்ளிஃபையனுடைய ஒர்க்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன், சிபி கான்ஃபிகரேஷனுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அண்ட் சிபி கான்ஃபிகரேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்பெல்லாம் நியூ வீடியோ போறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.